ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் நாளைக்கு 6 மணிக்கு தொடங்கினாலும் லாஸ்ட் அப்டேட்டை வந்து நம்ம வந்து இன்னைக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த முறை ஸ்விமிங் பூல் இல்லை. சரி, இந்த அதிர்ச்சியான தகவலோடு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. மற்றும் நம்ம ஜாக்கி டிவியோட அதர் சேனல்ஸான ஜாக்கி சினிமாஸ் மற்றும் ஜாக்கி விலாக் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ரைட். வெளியில் வந்து அவள் அந்த சேனல் அந்த சர்வைவரில் அவ்வளோ தண்ணி இருக்குது. ஆக்சுவலி தண்ணியே கிடையாதுன்ட்டாங்க. ரெண்டாவது அதுகளுக்கு அதுக்கு கீழே வந்து ஜெயில் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த அந்த என்ன சொல்கிறது சிறை இருக்கு இல்லையா, அதை வந்து மூடி பேஸ்மெண்ட்ல வந்து அது சிற மாதிரி ஆக்கிட்டு இந்த ஓடி பிடிச்சி விளாட்றப்ப இந்த நீச்சல் குளம் பயங்கர டிஸ்டர்பா இருக்கு. ஏதாவது இருந்தா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம அந்த சலடை போட்டு மூடி வைக்கிறதுக்கு அதை சுத்தமாக ஜெயிலே ஆக்கிடலாம். அந்த இடத்துல ஒரு நாலு சேரை போட்டவங்க நிம்மதியாவது பேசுவாங்க. ஆக்சுவலி ஸோ அது மாதிரி வந்து இந்த வாட்டி அந்த பேஸ்மெண்ட் ஜெயிலை அதை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்காங்களா, அதை அவங்க ரொம்ப தனிமைப்படுத்துறாங்களாமா. தப்பு செஞ்சவங்க வந்து தனிமைப்படுத்தி அப்படியே இவங்க வந்து இது பண்ண போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்காங்க வச்சுக்காங்களா. பாப்பா அது என்னன்னு பாக்கலாம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பெயிண்டிங் ஆர்ட் போன மாதிரியே சைக்கிள் பற்றின ஆர்ட் எல்லாம் ரொம்ப இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா பண்ணிருக்காங்க. கலை இயக்குநர்களுக்கும் சரி அந்த டீமுக்கும் சரி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா பிக் 5 பாஸ் அப்படின்னு இருக்கு. அது கமல் அந்த படிக்கட்டு மேல ஏறி அந்த இடத்துல வந்து உட்கார அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்ப நடக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி செட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அதே மாதிரி எல்லா இதுலயும் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் டோர் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, ஆண்களுக்கும் பெண்கள் அறைக்கும் அந்த மாதிரியான கிளாஸ் டோர் இந்த வாட்டி கிடையாது. போன வாட்டி கிளாஸ் டோர் இல்லைன்னு நினைக்கிறேன். தாண்டி போலாம், அந்த இடத்துல வந்து ஒரு பெட் மாதிரி போட்டு அதில் உட்காந்துக்கலாம். இவரு அங்க படுத்துக்கறாங்க ஜீவா, ரமேஷ் வந்து அங்க படுத்துக்கறாங்க. அதன் பிறகு வந்து கன்ஃபர்ஷன் ரூம்ல வந்து விங் இருக்க மாதிரி இருக்கும் சேர்ல. சோ தட் ஒரு ஏஞ்சல் ஃபீல் வந்து கொடுத்துருவாங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செப்பரேட் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறதாகவும் தகவல். ஓ ஆமா சார், போன வாட்டிலாம் ஆமா இல்ல ஒரே ரெஸ்ட் ரூமே பிரிச்சுப்பாங்க, இது கேர்ள்ஸுக்கு இது பாய்ஸுக்கு அப்படின்ற செப்பரேட் ரெஸ்ட் ரூமா. சரி சரி சிறப்பு. ஆனா இந்த வாட்டியும் வந்து இந்த இது இல்லைங்கிறது தான் சார் வருத்தமா இருக்கு. ஸ்விம்மிங் பூல் இல்ல அப்படிங்கறது வந்து அது என்ன பண்ண முடியும், அதாவது வலைய போட்டு வச்சிருந்தா அதை சுத்தமா எடுத்தது நல்லதுன்னு சொல்லுங்க. கரெக்ட் தான் நான் சொல்றது. அதாவது ஆமா, அது மலையாள பிக் பாஸ்க்காக தண்ணீர் ஒப்பனாங்க. இதுல சுத்தமாவே இதுல வந்து என்ன சொல்றது எடுத்துட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. தேர் இஸ் எ டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸ் வித் தி நம்பர் 5. அதுலயும் வந்து 5 அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து போட்டுருக்காங்க. சோ அடுத்து வந்து மொத்த 16 கண்டெஸ்டன்ட் நம்ம வந்து ஒரு 8 கண்டெஸ்டன்ட் வந்து கன்ஃபார்மா சொல்றோம். ஏனா வந்து நேத்தே வந்து 4 ஷூட் முடிச்சிருந்தோம். அதுல வந்து சோ சொல்லுங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா அபிஷேக் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லீங்களா, அவரே. அதே போல வந்து சின்ன பொன் அவர்களுக்கும் வந்து நேத்தே வந்து அவங்களோட இன்ட்ரோ ஷூட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாடியா அவர்கள் சார் உங்களுக்கு பயங்கரமா வருது சார் அவங்க பேரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 தடவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரா அண்ட் சிபி அவரும் வந்து கன்ஃபார்ம் கண்டெஸ்டன்ட். இப்ப சிபி அவர்கள் வந்து புதுசா வந்து நம்ம ஆட் ஆயிருக்காரு, கன்ஃபார்ம் கண்டெஸ்டன்ட்ல இருக்காரு. அதன் பிறகு வந்து அண்ணாச்சி மற்றும் இமான் அண்ணாச்சி இருக்காருங்களா அவங்க. அதன் பிறகு வந்து நமிதா, இவங்கதான் வந்து கன்ஃபார்ம்டு 8 கண்டெஸ்டன்ட் வந்து இப்பொழுதுக்கு. ஓகே, அக்ஷரா வந்து கொஞ்சம் என்ன சொல்றது புதுசா சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். ஆமா சார் ஆமா, சிபி அக்ஷரா வந்து புதுசா சொல்லியிருக்கோம். சோ இதுதான் உங்களுக்கான கருத்துக்கள், ஏதோ உங்களுக்கான தெரிஞ்ச பெயர்களை பின்னூடங்களை தெரியப்படுத்துங்க. சோ ஸ்விம்மிங் பூல் பதில் வந்து ஜெயிலுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நாளைக்கு 6 மணிலிருந்து இதுக்கு இந்த பிக்பாஸோட நம்ம வாழ பழகிக்கும். சோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை தொடர்ந்து பின்னூடங்க தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைஷ்ணவ் சைனிங் ஆஃப்.